அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மிதுனம், உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவில் மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. பிப்ரவரி 13 தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பல்வேறு வகையான மிகுந்த சிரமங்கள்ல சிக்கிக் கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் 9 இணைகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் சனி சமக்கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த இணைவாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி சூரியன் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறவர் புதன். அப்படிப்பட்டவர் இந்த 2 கிரக நிலைகளுடன் இணைவதால் இந்த 2 கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்க கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான 9 இடத்தில் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்க போகிறது. 7 பார்வையாக தைரியஸ்தானமான 3 இடத்தை பார்க்கிறாருங்க. புதன் 3 இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் சாதகமற்று ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ இருக்கும் போது பல வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுங்க. அப்படிப்பட்டவர் இந்த அறிவாற்றலை பயன்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக மனிதன் தன்னுடைய கடின உழைப்பை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக பெரிய அளவிற்கு ஏமாற்றத்தையும் பல்வேறு வகையான மிகுந்த சிரமத்தையும் மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர நன்மையை ஏற்படுத்தாதுங்க. ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் மூளையை சரிவர பயன்படுத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கிடைக்குங்க. தன்னுடைய கடின உழைப்பை மட்டுமல்ல தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையும் மூளையும் பயன்படுத்தும் போது மிக சிறந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு மிக பெரிய பாறை ஒன்று உள்ளது. அது 7 பேர் 8 பேர் சேர்ந்து நகர்த்தினால் மட்டும்தான் நகரக்கூடிய அளவிற்கு மிகுந்த எடை கொண்டதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாறை 100 கணக்கில் இருக்கிறது. அப்படி 100 கணக்கில் இருக்கக்கூடிய பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து சென்று வைக்க வேண்டும். அப்படி எடுத்து சென்று வைக்கக்கூடிய வேலையை தன்னுடைய கடின உழைப்பை பயன்படுத்தி பல பேர் பல மாதங்களாக பல நாட்களாக வேலையை செய்து சில 100 கணக்கில் இருக்கக்கூடிய பாறைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க முடியும். ஆனால் அதே சமயம் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய தடப்பாறையை பயன்படுத்தினால் 7 பேர் தள்ளக்கூடிய எடை உள்ள பாறையை ஒரே நபரே எளிதாக நகர்த்தி சென்று விட முடியுங்க. அப்படிப்பட்ட அறிவாற்றல் என்பது சரிவர பயன்படுத்தினால் நிச்சயமாக சில நாட்களிலேயே அனைத்து விதமான செயல்களையும் சில மணி நேரங்களிலேயே முடிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைப்பதால் அடுத்த வேலைக்கான திட்டத்தையும் நேரத்தையும் சரிவர பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்குங்க. தற்போது உள்ள நவீன இயந்திரங்களை
பயன்படுத்தினால் சில மணி நேரங்களிலேயே அந்த வேலையை செய்து முடிக்க முடியும். அப்படி தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது மிக கடினமாக இருக்கக்கூடிய சிரமப்பட்டு முடிக்க வேண்டிய வேலையை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். அப்படிப்பட்ட தெளிந்த ஞானமும் அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில் தான் நிச்சயமாக புதன் சஞ்சரிக்கிறார். எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரிவர பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவுல சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்களில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அவை மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நல்ல வரனுக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். மிக கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சியிலேயே புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல ஒப்பந்தங்களும் அதிரடியான வளர்ச்சி மற்றும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சுக்கிரனும் இந்த தருணத்தில் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறார். எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சிரமம் விலகுகிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக மிகப்பெரிய அளவுல பல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்கிறாருங்க புதன். இது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும். கால்நடை அபிவிருத்தியாகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.